எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்திரசேகரன். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரக்டராக ப்ரொடியூசராக பல ஆண்டு காலம். எல்லாத்தையும் விட ஈஸியாக நான் யாருன்னு சொன்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும், ஆக்டர் விஜய் அவர்களுடைய அப்பா. அதாவது இந்த ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட், அது வந்து நான் வந்து கடந்த ஒரு 25 ஆண்டு காலமாக நான் வந்து அதனுடைய நல்ல விஷயங்களை அனுபவித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். பர்டிகுலராக இப்போது இங்கே அகல்யா ஆயுர்வேதா சென்டருக்கு இப்போ வந்திருக்கிறேன். காரணம் வந்து எனக்கு ஒரு ஆஃப்டர் இந்த கொரோனா, ஆஃப்டர் கோவிட் வந்து பல பேரை அது அஃபெக்ட் பண்ணிச்சு. பட் எனக்கு கொரோனா வரல, பட் அந்த கொரோனாவுடைய தாக்கமே என்னமோ தெரியல, என் பாடியில் சிஸ்டம் எல்லாம் மாறி போயிடுச்சு. அதுக்கு பிறகு ஒரு பாடி ஃபுல்லாக அப்பப்போ இச்சிங், ஸ்டமக் ப்ளோட் ஆகிடும். நான் ரொம்ப ட்ரிம்மாக எப்போ உடம்பு வச்சுருப்பேன், வயிறுலாம் ப்ளோட் ஆகிடும். சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வயசில் லேசாக வந்து நீ பெயின் ஸ்டார்ட் ஆச்சு, இடுப்பு பெயின் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. நான் ஒரு 4-5 வருஷமாக அந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டுட்டேன், ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அகல்யா ஆயுர்வேதா சென்டர். சரி, இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 டேஸ் பேக்கேஜாக நான் வந்தேன். நான் இன்றைக்கி 5th டே இங்கே வந்து ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக இங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. பிஆர்ஓஸ் இருக்கிறாங்க. ஆன்லைனில் உங்களுக்கு தெரியும், போனீங்கன்னாவே இதனுடைய பெனிஃபிட்ஸ், இந்த லொக்கேஷன் பியூட்டி. அதில் பெரிய விஷயம் வந்து இந்த ஆயுர்வேதா அப்படின்னு சொல்லும்போது இது இப்போ மாடர்ன் ஆகிடுச்சு, சென்னையிலெல்லாம் வந்துருச்சு, எல்லா சிட்டிலையும் வந்துருச்சு. பட் ஆயுர்வேதான்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு அந்த என்வாயர்மெண்ட், அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம பண்ணும்போது பாதி வியாதி போயிடும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை. அது மாதிரி இந்த இடம் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்டிருக்கேன், 3000 ஏக்கர்னு சொல்கிறாங்க. அதில் காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அதில் ஒரு பகுதி இந்த ட்ரீட்மெண்ட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அழகான இடம், ஃபுல் ஆஃப் ட்ரீஸ். எனக்கு 5வது நாள் டாக்டர்ஸ்லாம் வந்து எவ்ரிடே காலையில் வந்துடுறாங்க. நம்ம அன்னன்னைக்கு நம்மளுடைய நேற்று ட்ரீட்மெண்ட்டுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு ட்ரீட்மெண்ட்டை மாற்றுறாங்க. இப்படி டே பை டே நம்ம ஒரு ஒரு 14 டேஸ் 15 டேஸ் இருந்துட்டு போனோம்னா ஒரு புது மனுஷனாக நம்ம போகலாம். ஏன்னா நான் அதை அனுபவித்தேன், பல ஆண்டுகளாக நான் அனுபவிச்சுட்ருக்கேன். அப்படி பண்ணிவிட்டு அப்படி இயர் வந்தோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இது மாதிரி இடங்களில் நம்ம வந்துட்டு போகும்போது இயற்கை சூழ்ந்த இடங்களில் இப்படியாப்பட்ட ட்ரீட்மெண்ட் ரொம்ப, ஏன்னா ஆயுர்வேதான்றது நம்ம முன்னோர்கள் நம்ம முப்பாட்டன் காலத்தில் எல்லோரும் அனுபவித்த ஒரு ட்ரீட்மெண்ட். அது சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட்டு. எல்லா வசதியும் இருக்குது, அழகாக தங்கிறதுக்கு இடம், இங்கேயே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணால் இங்கேயே வந்து பண்ணுறாங்க, ரூம்லேயே வந்து பண்ணுறாங்க. பல விதமான, அதாவது எண்ணெயிலேயே நம்மளை குளிப்பாட்டி நமக்கு இருக்கிற அத்தனை வியாதிகளையும் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணி எனக்கு டாக்டர் அஜேஷ் பிள்ளைன்னு நினைக்கிறேன், அவர் வந்து பார்த்துக்கிட்ருக்குறாங்க. நிறைய சீஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க. அப்புறம் அப்பப்போ காலையிலே சாயந்தரம் வந்து பார்த்துக்கிறதுக்கு டாக்டர்ஸ் அப்பப்போ வர்றாங்க. ரொம்ப வசதியான இடம். ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை நீங்கள் எல்லோரும் அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஓகே.